ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க சுகாதாரத்துறையில் இருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நேரடியாக தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நேரடியாக நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வாக்கின் இன்டர்வியூ மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருந்தாலும் உங்களுக்கும் இதில் வந்து ஜாப் வேக்கன்சி இருக்குது. இது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஐசிஎம்ஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிக்டமாலஜி, அங்கேருந்து தான். இதில் வந்து வாக்கின் இன்டர்வியூ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் டேட் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர், சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், மெடிக்கல், நான் மெடிக்கல் அதுலேயும் தனித்தனியாக இருக்குது. ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் செமி ஸ்கில்டு ஒர்க்கர், சீனியர் ப்ராஜெக்ட் ரிசர்ச் ஃபெலோ, இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான இன்டர்வியூ டேட் வந்து 26/7/2022. இவங்க வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் நல்லா ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து 17,000 ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் 25 இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட், எனி அதர் ஒர்க் அசைன்டு பை த பிஐ ஆர் கோ பிஐ. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஒர்க்கு. இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது வந்து 6 மந்த்ஸு. ஸோ அதுக்கு மேலே உங்களோட பர்ஃபார்மன்ஸு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லேப் அப்படின்னா இவங்க வந்து மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி வந்து 31,000 இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அவங்களே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ போகிற அன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான். குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் கரெக்டாக டீட்டெயில்ஸ் எழுதிடுங்க. எழுதிட்டு வாக்கின் இன்டர்வியூ போகிற அன்றைக்கி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூக்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூட டேட்டு சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக டேட் ஆஃப் இன்டர்வியூ நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.